தமிழகத்தில் உள்ள முக்கியமான பணப்பயிர்களில் ஒன்று பார்த்தாக்கா கரும்புன்னு சொல்லலாம். இந்த கரும்பு சாகுபடியை நம்ம எந்த அளவுக்கு ஆக்கமும் ஊக்கமும் பண்ணி சீரிய முறையில் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும். ஆனால் நடைமுறையில் பார்க்கும்போது நம்ம எதிர்பார்க்குற மகசூல் நமக்கு கிடைக்கிறதில்ல. இதுக்கு பல விதமான இடைநிலைகள் நமக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா களைகள்னால நிறைய இழப்பு ஏற்படுது, பூச்சிகளால் இழப்பு ஏற்படுது, நோய்களால் இழப்பு ஏற்படுது. நோய்கள்னால பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பாக்டீரியா, பூசணம், வைரஸ், மைக்கோப்ளாசம் சொல்லக்கூடிய பல வகையான நோய்க்கிருமிகள் வந்து இதில் இருக்குது. மொத்தம் 50க்கு மேற்பட்ட நோய்க்கிருமிகள் இருக்கிறதா வந்து கணக்கெடுக்கிறாங்க கரும்பு பொறுத்தளவுக்கு. இந்த 50 வகையான நோய்களும் பார்த்தீங்கன்னா கரும்பில் பாதிப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 40% வரைக்கும் இழப்பு ஏற்படுறதாக கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் குறிப்பாக சொல்லணும்னா தமிழகத்தில் வந்து ஒரு 4 முக்கியமான நோய்கள்னு சொல்லலாம். நம்ம முதல் நோய் பார்த்திங்கன்னா செவழுகள் நோய், அடுத்தது வந்து கரணையழுகல் நோய், அடுத்தது கரிப்பூட்டை நோய், 4வது வந்து வாடல் நோய். இந்த 4 நோய்கள் தான் தமிழகத்தை பொறுத்தவரை மிக அதிகமாக வந்து பாதிப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்ல முடியும். இதில் வந்து நமக்கு பெரும் சவாலாக இருக்கிறதுன்னு பார்த்தாக்கா இந்த செவழுகள் நோய் தாங்க. ஏன்னா இந்த ஒரு நோயால் விவசாயிகளுக்கும் அதிக பாதிப்பு, ஆழக்காரர்களுக்கும் நிறைய பாதிப்பு இருக்குது, ஆராய்ச்சியாளர்களுக்கும் பெரும் சவாலாகவே இந்த நோய் இருந்துகிட்ருக்கு. குறிப்பிட்டு சொல்லணுன்னாக்கா 1986 வந்து பல சக்கர ஆலையில் வந்து அரைக்கிறது கரும்பே இல்லாமல் போயிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து இந்த நோய் தாக்கம் அதிகமாக இருந்துன்னு சொல்லலாம். நம்ம இந்த நோய் வந்தாக்க கிட்டத்தட்ட 100% வரைக்கும் மகசூல் ஏற்படுன்னு சொல்லிட்டு கணக்கிட்டுருக்கோம் நாங்கள். இப்போ இந்த நோய் வந்து ஒரு பூசணத்தால் உண்டாகிறது. இந்த நோயோட அறிகுறிகள்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா 4வது இலை, அதாவது மேலேருந்து 4வது இலை பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறமாக மாறும். இதுதான் முதல் முறையான அறிகுறின்னு சொல்ல முடியும் நாம. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த அறிகுறிக்கு அப்புறம் இலைகள் ஒவ்வொன்றாக கிழிந்து மேலே காய ஆரம்பிக்கும். அந்த பூசணம் நோய் பூசணம் ஒரு ஒரு கணுவாக இறங்கி தரை வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும் பார்த்தீங்கன்னாக்கா. இது வெளிப்படையாக தெரியக்கூடிய அறிகுறின்னு சொல்லலாம். நம்ம இந்த தண்டு பகுதியில் பார்க்கும்போது அதனுடைய நிறம் வந்து இயற்கையான நிறத்தை இழந்து ஒரு பழுப்பு நிறத்தை மாறி இருக்கும். அதான் வெளிப்படையாக தெரியக்கூடிய அறிகுறின்னு சொல்லலாம். ஆனால் செவல் நோயால் பாதிக்கப்பட்ட கரும்பை பிளந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிவப்பு நிறமாக இருக்கும். அந்த உட்பகுதி ஃபுல்லாக அந்த திசுக்கள்லாம் கலர் மாறி சிவப்பு நிறமாக மாறி இருக்கும். ஆனால் இடையிடையே பார்த்தீங்கன்னா ஒரு வெண்மையான திட்டுகள் போன்ற அமைப்பு இருக்கும். இதுதான் குறிப்பிட்டு சொல்லும்படியான ஒரு அறிகுறின்னு சொல்லலாம் அந்த செவழல் நோய்க்கு. ஏன்னா பலவித காரணங்களால் இந்த கரும்பான சிவப்பு நிறமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த செவழல் நோய்க்கும் மற்ற ஒரு காரணத்தால் உண்டாகிற சிவப்பு நிறத்துக்கும் வந்து வித்தியாசம்னு பார்த்தாக்கா இடையிடையே உள்ள வெண்மையான திட்டுகள் தான் இந்த நோயுடைய முக்கியமான அறிகுறின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் கவனிச்சிங்கனாக்கா இந்த கரும்பை பிளந்தவொடனே ஒரு சாராய வாசம் வீசுன்னு சொல்லலாம். இதுதான் ஒரு முக்கியமான அறிகுறி இருக்கு. இது வந்து பொதுவாக வந்து கீழ்ப்பகுதியிலேருந்து இந்த பூசணம் உள்ளே புகுந்து அந்த கரும்பை வீணாக்கிந்தான் உண்டாகக்கூடிய அறிகுறிகள்னு சொல்லலாம். நம்ம இதே சமயத்தில் காட்டின் மூலமாக ஒரு கரும்பில் வந்து செவல் நோய் வந்திருக்கு அப்படின்னாக்கா நமக்கு பார்க்கக்கூடிய அறிகுறிகள்னு பார்க்கும்போது எந்த இலையுறை வழியாக அந்த நோய் பூசணம் உள்ளே புகுந்திருக்கோ அந்த இலையுறையுடைய நடுப்பகுதி பார்த்தீங்கன்னாக்கா பழுப்பு நிறமாக மாறி இருக்கும், சிவப்பு நிற கூடுகளோடு காணப்படும். அந்த இலையோட அடிப்பகுதியில் கருப்பு நிற பூசண வித்துகள் நிறைய வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி கரும்பில் பார்க்கும்போது மேலிருந்து ஒரு ஒரு கணுவாக காய ஆரம்பிக்கும். அது கடைசியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வயல் முழுவதும் இது பரவி நிறைய வந்து சேர்த்து உண்டாக்கூடிய ஒரு நோயின்னு சொல்லலாம் அந்த நோய்.